என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை வார்த்தை, உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:18 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொல்றதுக்கு முன்னால ஒரு வேர்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனாலும். ஆனாலும் அப்படின்னா அதுக்கு முன்னால ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோமையானால், வானத்தின் கீழே ஜீவசுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரயாணத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் மாண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கருமையான தேவ ஜனமே, எல்லாம் ஆண்டு போக போகிறது, எல்லா ஜீவ ஜந்துகளுக்கும் ஆண்டு போக போகுது, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட எங்க என்ன நடந்தாலும் சரி, யாருக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொள்ளோய் நோய் பெருகட்டுமே, என்ன வேணாலும் வரட்டுமே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்படின்னா கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவாரையானால் எல்லாம் ஆண்டு போகலாம், நீங்களும் நானும் ஆண்டு போக மாட்டோம். எல்லாவற்றிற்கும் பிரச்சனை வரலாம், உங்களுக்கு வராது. உடன்படிக்கை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு வராது. எல்லாருக்கும் ஆபத்து வரலாம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொன்னால், எல்லாரும் ஆண்டு போனது போல, எல்லாரும் அழிந்தது போல, நாமும் அழிந்து போனால் நம்மோட கூட உடன்படிக்கை பண்ண முடியாது. அன்றைக்கு கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் ஆண்டு போகும், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தணும்னா அவன் ஜீவனோடு இருந்தால் மட்டுமே அவனோடு கூட உடன்படிக்கை செய்ய முடியும். அப்படியானால் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தரப்போகிறார். எது எங்க நடந்தாலும் சரி, எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எங்க என்ன இழப்புகள் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று அன்றைக்கு நோவாவுக்கு சொன்னது போல உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் யாரோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது? நோவாவோட. ஏன் நோவாவோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தினான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, 9 அதாவது 6:9 9 சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். கர்த்தர் யாரோடு உடன்படிக்கை ஏற்படுத்துவார்? எல்லா பிள்ளைகளோடு உடன்படிக்கை ஏற்படுத்த மாட்டார். நோவா வாழ்ந்த காலத்தில் நோவா தான் மற்றவர்களை காட்டிலும் உத்தமனாகவும் நீதிமானாகவும் இருந்தான். இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்தால நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? இதனால தான் கர்த்தர் எல்லாம் அழிந்து போனாலும், எல்லாரும் மாண்டு போனாலும், நோவாவை பாதுகாப்பதற்காக நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களை காட்டிலும் நீதிமானுமாய் உத்தமனுமாய் இருக்கிறோமா? தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளையாயிருக்கிறோமா? உங்களையே நீங்க சீர்தூக்கி பாருங்க, நான் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளையாயிருக்கிறேனா? இருந்தால் உலகத்தில் 1000 பிரச்சனை வரலாம், உலகத்தில் 1000 இழப்புகள் வரலாம், உலகத்தில் 1000 போராட்டம் வரலாம், உலகத்தை கண்ணீருக்குள்ள மூழ்கி இருக்கலாம், உங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்துவார்.
ஏன்னா அவரோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளை உலகத்தானுக்கு நடக்கிறது போல நடக்க விடமாட்டார். உலக பிரகாரமான மனிதனுக்கு வருகிற பிரச்சனையை கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் தரமாட்டார். ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நம்ம கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறோமா அப்படின்னா என்ன? எப்பவும் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறோமா? எப்பவும் ஆண்டவரை சோத்தரித்துக்கிட்டு இருக்கோமா? அவருடைய அவரை உயர்த்துகிற துதி, அவருக்கு செலுத்துகிற துதி, அவரை பிரஸ்தாவப்படுத்துகிற காரியம் நாவில் இருக்கிறதா? எப்பொழுதும் கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து கொண்டிருக்கிறதா? தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளையாக நீங்கள் மாறுவீர்களே. ஆனால் உலகத்தில் ஆயிரம் பிரச்சனை வரலாம், உலகத்தானுக்கு பல போராட்டங்கள் வரலாம், அடிக்கு மேல அடி வரலாம், உங்களுக்கு வராது. காரணம், உன்னோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக, கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக, கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளையாய் மாறுவீர்களேயானால் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடின்னு சொல்ல அந்த உன்னதமான ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுவார். நான் உன்னை பாதுகாப்பேன். மற்றவங்களுக்கெல்லாம் அழிந்து போவாங்க, மற்றவங்க எல்லாம் ஆண்டு போவாங்க, ஆனால் உன்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மற்றவர்களுக்கு வருகிற அழிவுகள் நமக்கு வேண்டுமா, இல்லை கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி நம்மை பாதுகாக்க வேண்டுமா? கர்த்தர் பாதுகாக்கணும்ல, நம்மோடு கூட உடன்படிக்கப்படணும்ல. அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீதிமானாயிருந்து உத்தமனாயிருந்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளையாக மாறுவோம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறான் புன்னர இந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று நோவாவுக்கு சொன்னது போல இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை எங்களுக்கு நேராக வருகிறதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லாம் ஆண்டு போகலாம், உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம், எவ்வளவோ போராட்டங்கள் வரலாம், ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோவாவோடு உடன்படிக்கப்படுவதற்கு, நோவா நீதிமான உத்தமனுமாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாய் இருந்தது போல என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாய் இருக்க, உத்தமனாய் நடக்க, தேவனோடு கூட சஞ்சரிக்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. யார் யாரெல்லாம் நீதிமானாய் உத்தமனாய் நடந்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட நீர் உடன்படிக்கை இப்பொழுது பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் காக்கப்பட, பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, பெரிய அழிவிலிருந்து பிள்ளைகளுடைய எந்த சேதமும் ஏற்படாதபடி காக்கப்படுவதற்கு பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, போக்கிலும் வரத்திலும் விசேஷித்த பாதுகாப்பை தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீதிமானாயிருந்து உத்தமனாய் நடந்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளையாக மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்து உங்களை அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. God bless you.